வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் என்ன பார்க்க வேண்டும்? கலியுகம் பற்றி நோஸ்ட்ராடாமஸ் என்ன கணித்தார்? காளி யுகத்தை முடிவுக்கு கொண்டு வர விஷ்ணு தனது 10வது வடிவத்தில் தோன்றுவார் என்று கல்கி அவதார் தீர்க்க தரிசனம் கூறுகிறது. இதை போன்ற ஒரு நிகழ்வை நோஸ்ட்ராடாமஸ் கணித்துள்ளார். பேச்சு எடுக்கும் அல்லது வேலை தேடும் நபர்கள் அதிக எண்ணிக்கையில் வருகின்றனர். யாரும் முரட்டுத்தனமான மொழியை பயன்படுத்துவதை நிறுத்த மாட்டார்கள். யாரும் தங்கள் வார்த்தையை கடைபிடிப்பதில்லை. எல்லோரும் பொறாமைப்படுகிறார்கள். ஒழுக்கமில்லாதவர்கள் மற்றவர்களுக்கு நல்லொழுக்கத்தை போதிக்கின்றனர். தணிக்கை ஆட்சி செய்கிறது. நகரங்கள் மற்றும் நகரங்களில் குற்றவியல் சங்கங்கள் உருவாகின்றன. தண்ணீர் மற்றும் பழங்கள் இல்லாதிருக்கும். யுகத்தின் முடிவில் மக்கள் பிறப்பார்கள். அதன் ஆயுட்காலம் 16 எட்டாது. மக்கள் மற்றவர்களின் ஆடைகளை பொறாமைப்படுவார்கள். தவறான சடங்குகளை கடைபிடிப்பவர்கள் எல்லா இடங்களிலும் பரவுவார்கள். திறமையற்றவர்கள் புனித நூல்களை படிப்பார்கள். சுயமாக அறிவிக்கப்பட்ட நிபுணர்களாக இருப்பார்கள். ஆண்கள் ஒருவருக்கொருவர் கொலை செய்வார்கள். மேலும் குழந்தைகள், பெண்கள் மற்றும் மாடுகளையும் கொல்வார்கள். ஞானிகள் மரண தண்டனைக்கு உள். இருப்பினும் சிலர் மிக குறுகிய காலத்தில் முழுமையை அடைவார்கள். சிறந்த பிராமணர்கள் தொடர்ந்து சடங்குகளை கடைபிடிப்பார்கள். பல நோய்கள், இறப்புகள், போர்கள் மற்றும் சூறாவளிகளை ஏற்படுத்தும் வைரஸ் தொற்றுகள், பூகம்பங்கள் கல்கி வடிவம் பெறுவதாகவும் உலகை காப்பாற்ற விரைவில் வந்து கொண்டிருப்பதாகவும் குறிக்கிறது. தவறான நடவடிக்கைகள் மற்றும் பூமியில் வாழும் மக்களின் சுயநலம் காரணமாக மக்கள் ஆரம்ப காலங்களில் காலாவதியாகி வருகின்றனர். இந்து யுகங்களின் படி நாம் தற்போது கலியுகத்தில் வாழ்கிறோம். இரும்பு வயது, இருண்ட காலம். தொழில்நுட்ப முன்னேற்றம் இருந்த போதிலும் நமது தற்போதைய வயது போர், சமத்துவமின்மை மற்றும் பற்றாக்குறை ஆகியவற்றால் குறிக்கப்பட்டுள்ளது. கலியுகத்தின் தொடக்க மற்றும் இறுதி தேதிகள் சர்ச்சைக்குரியவை மற்றும் சற்றே தெளிவற்றவை என்றாலும், விஷ்ணுவின் இறுதி அவதாரமான கல்கி தனது மேசியானிய பூமிக்கு திரும்புவதாக கருதப்படும் போது நாம் முடிவை நெருங்குகிறோம் என்று பலர் நம்புகிறார்கள். இந்த வருகை சத்திய யுகத்தில் தர்மம் என்று அழைக்கப்படும் சத்தியம் மற்றும் அண்ட ஒழுங்கின் உச்சத்திற்கு திரும்பும் நமது மேல்நோக்கிய பயணம். இந்த அறிவொளி பெற்றவரின் வருகையை நாங்கள் அனுபவிப்போம் என்று பலர் நம்புகிறார்கள். மேலும் நோஸ்ட்ராடாமஸின் கணிப்புகள் இந்து தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்துகின்றன என்பதற்கான சான்றுகள் கூட உள்ளன. இந்து வேதங்களில் விஷ்ணு மனிதகுலத்திற்கு 10 வெவ்வேறு அவதாரங்களில் தோன்றுகிறார். இறுதி மறு செய்கை கல்கி இந்த கட்டத்திற்கு இட்டு செல்லும் போது கலியுகத்தின் சகாப்தம் மனித விழுமியங்களின் சீரழிவுக்கு அங்கீகரிக்கப்படும். மேலும் பொய்யானது சத்தியத்தின் மீது வெற்றி பெறுகிறது. இன்றைய தவறான தகவல் மற்றும் பிரச்சார வயதில் இது மிகவும் பொருத்தமானதாக தெரிகிறது. கட்டுப்பாடற்ற மற்றும் பரவலான ஊழல் என்பது கல்கியின் தோற்றத்திற்கு முந்தைய வயதினருடன் தொடர்புடைய மற்றொரு சிறப்பியல்பு ஆகும். மேலும் நமது அரசியல் அமைப்புகள், வங்கித்துறை மற்றும் உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் நிறுவனங்களில் பரவலான ஊழல் தெளிவாக தெரிகிறது. வெகுஜனங்களின் அதிகரித்து வரும் வறுமை மற்றும் ஒரு சிலரின் செல்வம் சந்தேகத்திற்கு இடமின்றி அதிகரிக்கப்பட்டு இந்து தீர்க்க தரிசனத்தை மேலும் முன்னறிவிக்கிறது. சொத்து மட்டும் தரத்தை வழங்கும். செல்வமே பக்தியின் ஒரே ஆதாரமாக இருக்கும். பேரார்வம் பாலினங்களுக்கிடையில் ஒன்றிணைந்த ஒரே பிணைப்பாக இருக்கும். வழக்கு வெற்றியின் ஒரே வழிமுறையாக பொய்மை இருக்கும். பெண்கள் வெறும் சிற்றின்ப மனநிறைவின் பொருள்களாக இருப்பார்கள். பூமி வணங்கப்படும், ஆனால் அதன் கனிம பொக்கிஷங்களுக்காக. விஷ்ணு புராணம், விஷ்ணுவின் 10 அவதாரங்கள். துரதிருஷ்டவசமாக கல்கியின் வருகை 3 உலகப் போரில் ஒரு பாரிய யுத்தத்தை சுற்றி நிகழும் என்று சிலர் நம்புகிறார்கள். இந்த நேரத்தில் விஷ்ணு நெருப்பு மற்றும் தீப்பிழம்புகளுக்கு இடையே ஒரு வெள்ளை குதிரை சவாரி செய்வார். இந்த புராண கதை உருவகமானது. எனவே கல்கியின் வருகை சற்று வியத்தகு முறையில் இருக்கும். ஆனால் அது எந்த வடிவத்தை எடுக்கும் என்பதை யார் அறிவார்கள்? கல்கி ஏற்கனவே பூமிக்கு திரும்பிவிட்டார் என்று மற்றவர்கள் நம்புகிறார்கள். கல்கி அவதார் இன்னும் தோற்றமளிக்கவில்லை என்பதற்கும், காளி யுகத்தின் இறுதி வீசுதலில் நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கும் இது சான்றாக இருக்க முடியுமா? அல்லது இந்த உருவகங்கள் மிகவும் நுட்பமானவையா? நாம் ஏற்கனவே அடுத்த யுகத்திற்கு ஒரு உயர்ந்த நிலை நனவை நோக்கி மாறிவிட்டோமா? இந்த உலகத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்று காத்திருந்து பார்ப்போம். மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எனது சேனலை குழு சேர மறக்காதீர்கள்.